உதயநிதி ஸ்டாலினுக்கு அமைச்சர் பதவி வழங்கியதை விமர்சித்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருக்கு நடிகர் விஷால் பதிலளித்திருந்தார். இதனை பார்த்து ஜெயக்குமார் அனகோண்டா என ஒரே ஒரு வார்த்தையை ட்விட்டரில் போட்டு விஷாலை வில்லங்கமாக கலாய்த்து நெட்டிசன்களை வயிறு கொடுங்க சிரிக்க வைத்திருக்கிறார். அழகிய தமிழ் மகள் இவள், திருவிழிகளில் எழுதிய மடல், மெல்ல மொழிவது உறவின் குரல், படித்தால் ரசிக்கும் கனி போல் இருக்கும். நல்லா இருக்க பாட்டு. அவர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சார் வந்து பாட பாடி இருக்க கூடாதுன்னு நான் சொல்றேன். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருக்கும் நடிகர் விஷாலுக்கும் இடையிலான வார்த்தை போர் சாதாரணமாக ஆரம்பித்து ஆபாசம் அந்தரங்கம் என தற்போது ஹாட் டாபிக்காக மாறியிருக்கிறது. உதயநிதி ஸ்டாலின் அமைச்சரவையில் இடம்பெற்றது குறித்து விமர்சித்திருந்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், திமுகவிற்காக உழைத்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கும்போது உதயநிதிக்கு அமைச்சர் பதவி தேவையா என கேள்வி எழுப்பியிருந்தார். கட்சியில் எவ்வளோ பேர் இருக்காங்க உழைச்சவங்க, கட்சியில் எவ்வளோ பேர் தியாகம் பண்ண இருக்காங்க, கட்சியில் எவ்வளோ பேர் வந்து கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஆனால் வாழையடி வாழையாக அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே ஒரு அரச பதவி குறைனா இன்றைக்கி பட்டத்து இளவரசர் ஆக்க வேண்டும் என்ற அவருடைய கனவு நனவாகியிருக்கு. யாரு? திரு மு க ஸ்டாலினுடைய கனவு நனவாக்கப்பட்டிருக்கு, நனவாகியிருக்கு. இந்த நிலையில் சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய நடிகர் விஷாலிடம் உதயநிதி ஸ்டாலின் மீதான முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரின் விமர்சனம் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அப்போது உதயநிதி ஸ்டாலினுக்கு ஆதரவாக பேசிய நடிகர் விஷால், தாம் மேடையில் பேசும் போதெல்லாம் ஏதாவது ஒரு சினிமா பாடலை பாடுவதை ஜெயக்குமார் வழக்கமாக வைத்திருக்கும் போது உதயநிதி ஸ்டாலின் நடிக்க கூடாதா அல்லது அமைச்சர்தான் ஆகக்கூடாதா என்று கேள்வி எழுப்பியிருந்தார் விஷால். அவர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சார் வந்து பாட பாடி இருக்க கூடாதுன்னு நான் சொல்றேன். அவரு முன்னாள் அமைச்சர் வந்து நிறைய மேடையில பாடினார்ல, அது வந்து அது 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 சினிமா தானே, சினிமா பாடல் தானே அவர் பாடினாரு. சோ அது அது தவிர்த்திருந்தா இந்த பதிலுக்கு நான் இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். இந்த வீடியோவை பார்த்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் நடிகர் விஷாலை வில்லங்கமாகவும் விதண்டாவிதமாகவும் விமர்சித்திருந்தார். விஷால் பேசிய வீடியோவை பகிர்ந்திருக்கும் ஜெயக்குமார், டேய் அனகோண்டா என ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் போட்டு நெட்டிசன்களை வயிறு வலிக்க சிரிக்க வைத்திருக்கிறார். தமிழ் சினிமாவில் சுச்சி லீக்ஸிற்கு பிறகு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது ஸ்ரீரெட்டி லீக்ஸ் தான். தெலுங்கு நடிகையான ஸ்ரீரெட்டி தன்னுடன் நெருக்கமாக இருந்த திரைப்பிரபலங்களின் பெயர்களை ஆதாரத்துடன் வெளியிட்டு கிசுகிசுக்களுக்கு பஞ்சமில்லாமல் கிழுகிழுப்பூட்டி வந்தார். அடுத்து யார் பெயர் வருமோ என ஸ்ரீரெட்டியுடன் தொடர்பில் இருந்த திரைப்பிரபலங்கள் எல்லாம் வயிற்றில் நெருப்பை கட்டி கொண்டிருக்க அவரோ அசராமல் அந்தரங்கங்களை எல்லாம் சோசியல் மீடியாக்களில் அப்லோட் செய்து கதி கலங்க வைத்தார். அப்படி விஷால் பற்றி நடிகை ஸ்ரீரெட்டி சொன்னதைத்தான் ஜெயக்குமாரும் சொல்லி விமர்சித்திருக்கிறார். அன்னகோண்டாவுடன் விஷாலை ஒப்பிட்டு ஸ்ரீரெட்டி லீக்ஸில் இருந்து உருவிய வார்த்தையைத்தான் ஜெயக்குமார் ட்விட்டரில் போட்டிருக்கிறார். ஜெயக்குமாரின் ட்விட்டரை பார்த்த நெட்டிசன்கள் சிலர், அமைச்சர் பொறுப்பில் இருந்த ஒருவர் இப்படியா விமர்சிப்பது, வார்த்தைகளில் கவனம் வேண்டாமா என கேள்வி எழுப்பி வருகின்றனர். இன்னும் சிலர் தக் லைஃப் ஜெயக்குமாருக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்கை தெரிவிக்க விட்டு ஒசுப்பேத்தியும் வருகின்றனர். இன்னும் சிலர் ஒசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்களே. பதிலுக்கு விஷால் அந்த மெயின் ரோடு விவகாரத்தை எடுத்திருந்தால் என்ன செய்திருப்பார் ஜெயக்குமார் என விசனத்தில் உள்ளனர். தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம், காலை பொழுதில் புதிய அங்கம், செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து
உங்கள் நியூஸ் தமிழோடு.